வணக்கம் நண்பர்களே. ஆட்டோமொபைல் அனாலிசிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸ்கஷன் அசோக் லேலண்ட் கம்பெனியினுடைய வைக்கிங் பஸ் சேசஸ், சீட்டா பஸ் சேசஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ளான வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறது முன்னாடி ஹெவி வெஹிக்கிள் ஃபேன்ஸ், ஆட்டோமொபைல் ஃபேன்ஸ்க்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிள் மாடலை பற்றி ஸ்டடி பண்ணாலும் அந்த மாடலுக்குள்ளேயே நிறைய சப் மாடல்ஸ் இருக்கும், சப் வேரியன்ட் இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் எந்த ஒரு மாடலும் ஒரே மாடல் கிடையாது. உதாரணத்துக்கு டாடா 407 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் அது ஒரே இன்ஜினில் வந்துச்சு, மேடம் 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் வந்துச்சு. ஆனால் இன்றைய தேதியில் அதுக்குள்ளே நிறைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 250 நியூட்டன் மீட்டரில் ஆரம்பித்து 300 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் அதுக்குள்ளே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. அதே போல் சேசஸ் லென்த்தும் பார்த்திங்கன்னா மாறுபடும். அதே போல் லேலண்டில் வைக்கிங் பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நிறைய இன்ஜின் ஆப்ஷன்ஸில் வரும். 160 HP வருது, 180 HP வருது, 177 HP வருது, அந்த காலத்தில் 125 HP வந்துச்சு. அதே போல் அந்த சேசஸ் லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். 8 மீட்டரில் ஆரம்பித்து ஒரு 11 மீட்டர் வரைக்கும் நிறைய சேசஸ் ஆப்ஷன்லையும் வரும். நீங்கள் கிராமப்புறத்துங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மிடி பஸ் இருக்கும், லென்த் அந்தளவுக்கு இருக்காது, ஷார்ட் பஸ்ஸாக இருக்கும். ஆனால் இதுவுமே வைக்கிங் பஸ் தான். இதனுடைய இன்ஜின் பவருமே அதிகம், 160 HP, ஆனால் லென்த்து மட்டும் அந்தளவுக்கு இருக்காது. இதை நீங்கள் ஒத்து கவனிக்கணும். அப்போ எந்த ஒரு மாடலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் கிடையாது. நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்து பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் 1-2 வேரியன்ட் தான் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. அதை வச்சு அடிக்கடி ஆர்கியூ பண்ணுவாங்க இந்த சோஷியல் மீடியாவில். ஆனால் இது உண்மை கிடையாது. நீங்கள் ரெகுலராக அந்த கம்பெனி உள்ளே போய் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்து உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கணும். இந்த கம்பெனியுமே ரெகுலராக ஒரு 2-3 வருஷத்துக்கு 1 வாட்டி அந்த வேரியண்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதையும் நம்ம கவனிக்கணும். சரி, இப்போ அந்த வைக்கிங் வர்சஸ் சீட்டா இதுக்குள்ளே நான் வரேன். 1976 இந்த வருஷத்தில் அசோக் லேலண்ட் கம்பெனி இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு மாஸ் பஸ் மாடல் சேசஸை கொண்டு வராங்க. இதனுடைய பேர் தான் வைக்கிங். இந்த வைக்கிங் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கிய அம்சம், ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் இதில் அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்னு சொல்லக்கூடியது இந்த ஃப்ரண்ட் வீலுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய லென்த் அதிகமாக இருக்கும். இதில் முக்கிய ஒரு அட்வான்டேஜ் என்ன, லாபம் என்னென்னா, ஃப்ரண்ட் டோரை ஃப்ரண்ட் வீலுக்கு முன்னாடியே வச்சிடலாம், டிரைவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கலாம். இது மெயினாக லாங் டிஸ்டன்ஸ் போகிற லக்ஸுரி பஸ்ஸஸ், இன்டர்சிட்டி பஸ்ஸஸ்க்கெல்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த வைக்கிங்னுடைய ஒரு முக்கிய அம்சம். 2 வருஷம் கழிச்சு 1978 சீட்டா அப்படிங்கிற பேரில் ஒரு ரியர் இன்ஜின் பஸ்ஸை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரியர் இன்ஜின் பஸ்ஸை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தேதியில் வைக்கிங் சீட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீட்டாங்கிற ரியர் இன்ஜின் பஸ் இன்றைக்கி கிடையாது. ஆனால் இன்றைக்கி தேதியில் வைக்கிங் சீட்டா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த வைக்கிங் பஸ் இருக்கு இல்லையா, அந்த வைக்கிங் பஸ்ஸையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரப்பட்ட இன்னொரு வேரியண்ட்டு தான் அந்த சீட்டா இன்றைக்கி தேதியில். இப்போ ரெண்டுக்கும் உள்ளான வித்தியாசத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல வைக்கிங் பஸ், வைக்கிங் பஸ்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அசோக் லேலண்ட் கம்பெனியில் இன்றைய தேதியில் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்கக்கூடிய மாஸ் பஸ் மாடல் வந்து இந்த வைக்கிங் தான். அது இல்லாமல் இந்தியாவில் ஹெவி பஸ்ஸில் விற்கக்கூடிய டாப் வந்து மாடல் இந்த வைக்கிங் தான். மார்க்கெட் லீடரில் இந்தியா பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லலாம், இந்த வைக்கிங் பஸ் மாடல் தான். இது வந்து ப்ரைவேட் செக்டர்லேயும் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்பர் ஒன் செல்லிங் மாடல். லாங் டிஸ்டன்ஸில் ஓட்டுறாங்க இல்லையா, ஆம்னி பஸ், இதுலேயும் வைக்கிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்கூல் பஸ், ஸ்டாஃப் பஸ், காலேஜ் பஸ் இதுலேயும் வைக்கிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த கவர்மெண்ட் கார்பரேஷனில் யூஸ் பண்ணுற பஸ்ஸஸ், உதாரணத்துக்கு சென்னையில் MTC பஸ், TNSTC பஸ், அதே போல் SETCயில் ஒரு 12 வருஷம் முன்னாடி எடுத்துகிட்டு வரப்பட்ட அந்த ஓல்டு பேட்ச் எல்லாமே வைக்கிங் தான். ஸோ இந்தியாவில் ஹெவி பஸ்ஸில் மார்க்கெட் லீடர் இந்த வைக்கிங் தான். இந்த வைக்கிங் பஸ்னுடைய மெயின் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஓவராங் அதிகமாக இருக்கும். இதனால் ஃப்ரண்ட் டோரை டிரைவருக்கு கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சிடலாம். இதில் என்னென்னா அடிக்கடி பேசஞ்சர்ஸ் இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் ஏறி இறங்க மாட்டாங்க. அதனால் இந்த டிரைவருக்கு முன்னாடியே வைக்கிறதுனால நம்ம ஸ்பேஸை மிச்சப்படுத்திடலாம். அதே போல் இந்த ஃப்ரண்ட்லேயே டோரை வச்சுருக்கிறதுனால இங்கே ஒரு சீட்டு மிஸ் ஆகிடும் இல்லையா, இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஸ்பேஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது. இந்த ஃப்ரண்ட் டோரில் மட்டும் வச்சுட்டு பின்னாடி இருக்க இடம் எல்லாமே சீட்டாக வச்சிடலாம். அப்போ மேக்ஸிமம் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்ணிடலாம். இந்த காரணத்தால் தான் லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ்ஸஸ்க்கு எல்லாமே இந்த வைக்கிங்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கிய அம்சம். இப்போது இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சோன்னா இந்த பேருந்தில் ரியர் ஓவர் ஹேங்கை லென்த்து அதிகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரியர் ஓவர் ஹேங்குன்றது பின்னாடி இருக்க வீலுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பாடி லென்த்து தான் ரியர் ஓவர் ஹேங். ஏன்னா ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கே கொஞ்சம் அதிகம் வச்சிட்டோம், அதனால் ரியர் ஓவராங்க கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு மிகப்பெரிய லாபம் என்னென்னா பேசஞ்சர்ஸ்க்கு இது வந்து நல்ல வசதியாக இருக்கும், தூக்கி போடாது அந்தளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸில். ஏன்னா ரியர் ஓவராங்க அந்தளவுக்கு லென்த் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நம்ம கவனிக்கணும். இப்போது சீட்டா பஸ்ஸுக்கு நான் வரேன்.
சீட்டா பஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய அம்சத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி டாடா பஸ்ஸஸை ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அந்த காலத்துல இருந்த டாடா பஸ்ஸஸ் அந்த மெயின் மாடல்ஸ் 1613 1510 1312 இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஃப்ரண்ட் ஓவராங் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு வீலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லென்த்தே இருக்காது. நீங்கள் இப்போ கூட பாருங்கள் எம்டிசி பஸ்லாம் பாருங்கள். அதனால தான் டிஃபால்ட்டாக அந்த காலத்துல நார்த் இந்தியாவில் லாங் டிஸ்டன்ஸ் போகிற லக்ஸுரி டாடா பஸ்ஸில் கூட இந்த டோர் ஒரே டோர் தான் இருக்கும். ஆனால் அது ஃப்ரண்ட்டில் இருக்காது, நடுவில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாலெலாம் கூட. அப்போது இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் நிறுவனம் கிட்ட இந்த மாதிரி ஒரு அம்சத்தை கொண்ட ஒரு பஸ் சேசிஸ் இல்லாமல் இருந்தது. ஏன்னா டாட்டாலே இது டிஃபால்ட்டாகவே இருந்தது, ஆனால் லைலாண்டு கிட்ட அது இல்லை. அப்போ இவங்க பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி சீட்டா அப்படிங்கிற ஒரு மாடலை அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த மாடலில் ஃப்ரண்ட் ஓவராங் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் மெயினாக டாடா பஸ்ஸஸ்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது, அந்த டிஃபால்ட் டாடா பேருந்துகள் மாதிரியே இந்த மாடல் இருக்கும். இந்த மாடலில் இருக்க அம்சம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல் அம்சம் என்னென்னா இதில் நம்ம டோரை நடுவில் வைக்கலாம். நடுவில் வைக்கிறது மெயின் காரணம் என்னென்னா இது வந்து அடிக்கடி பேசஞ்சர்ஸ் வந்து ஏறி இறங்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதை டோரை முன்னாடி வச்சோன்னா அதில் இடம் அதிகமாக இருக்காது, நெரிசலாக இருக்கும், அந்த பானட்டை ஒட்டின மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேருந்துகளில் அதாவது பேசஞ்சர்ஸ் அடிக்கடி ஏறி இறங்கக்கூடிய பேருந்துகள் இதிலெல்லாம் டோரை நடுவில் அதாவது ஃப்ரண்ட் வீலுக்கும் பின்னாடி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா மாடல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மெயினாக எங்கே வைப்பாங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய இந்த பஸ்ஸஸில் வைப்பாங்க, ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஃப்ரண்ட்டில் ஓவராங் கம்மி, அப்போ டிரைவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. இந்த ஸ்பேஸை எப்படி இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஓவராங்க கொஞ்சம் அதிகம் வைக்கலாம், அப்போ பின்னாடி ஒரு ரோ சீட்டை எக்ஸ்ட்ராவாக வைக்கலாம். அப்போ ஸ்பேஸ் இதுலேயும் வந்து மிஸ் ஆகாது. இந்த பேருந்துகளை மெயினாக நான் சொன்னது போல் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா ரியர் ஓவராங் அதிகம் இருக்குல்ல தூக்கி போட ஆரம்பிச்சிடும். அதனால் லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ்க்கு சீட்டாவை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு. ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எம்எஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இவங்க லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஜென்ரலாக சீட்டாவை லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ்ஸஸ்க்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சு யூஸ் கிடையாது, ஏன்னா அடிக்கடி மக்கள் ஏறி இறங்க மாட்டாங்க. அது இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அந்த கம்ஃபர்ட் இருக்கணும், இதுதான் காரணம். இது இல்லாமல் சீட்டா பஸ்ஸஸில் இன்னொரு முக்கிய மிக முக்கிய அம்சம் என்னென்னா மெயினாக அந்த மலை ஏறக்கூடிய ரூட்டில் இதை போடுவாங்க. ஏன்னா அடிக்கடி இதை நம்ம வந்து டேர்ன் பண்ணணும், அந்த மனுவர் பண்ணுற வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் வீலை முன்னாடியே வச்சுட்டோம்னா மனுவரபிலிட்டி பெட்டராக இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டியர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மலை ஏறக்கூடிய ரூட்டில் வைக்கிங்கை நம்ம போட்டோன்னு வைங்க, இதில் வீலை அடிக்கடி நம்ம ரொம்ப டேர்ன் பண்ணால் தேய்மானம் இருக்கும். அதனால் சீட்டாவை நம்ம மெயினாக மலையில் யூஸ் பண்ணலாம். இந்த காலத்தில் தான் அதிகமாக டாடா பேருந்துகள் அந்த காலத்துலேருந்தே மலையில் ஏற்றுவாங்க, அது ஒரு முக்கியம் காரணம். ஆனால் நம்ம ஆளுங்க அதை மாற்றி புரிஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டாடா பஸ்ஸஸ் வந்து இழுசக்தி அதிகம், அதனால தான் மலைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டாடா பேருந்து இழுசக்தி கொஞ்சம் அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது இல்லாமல் மெயினாக அந்த ஃப்ரண்ட் ஓவராங்க இதில் கம்மியாக இருக்கும், அதனால் இதை மெயினாக மலையில் யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம உணரணும். ஆனால் இனி தேதியில் அசோக் லேண்ட் நிறுவனமாக இதே போன்ற அம்சத்தை வச்சு ஃப்ரண்ட் ஓவராங் கம்மியாக வச்சு சீட்டா அப்படிங்கிற பேரில் இந்த பஸ்ஸஸை எடுத்துகிட்டு வராங்க. இதை நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு தேதியில் வைக்கிங் சீட்டா ரெண்டுமே 180 HP 160 HP இந்த ரெண்டு மெயின் வேரியண்ட்டில் வருது. அசோக் லேண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க, வெறும் 160 HP ஒரு போட்டிருப்பாங்க, 180 HP போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த பஸ்ஸை வாங்க போனீங்கன்னா ரெண்டு இன்ஜின் மாடல்லையுமே நீங்கள் வாங்கலாம், இதை நீங்கள் கவனிக்கணும். அது இல்லாமல் ரெண்டு மாடல்ஸுமே சேசஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக 8 மீட்டர் 8.5 மீட்டர் ஆரம்பித்து 11 மீட்டர் வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் மெயினாக பைக்கிங் மாடலுக்கும் சீட்டா மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி.